ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன ட்ரீட் ஆர் ட்ரிக்குன்ற தாய்வான் க்ரைம் காமெடி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். என்னடா அது ஒரு படத்துக்குள்ளே இத்தனை ஜேனரை சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்க. பயப்பில்லைங்க, அத்தனை ஜேனரை வச்சுருக்குதுங்க. நம்ம என்ன செய்ய, படத்தில் காமெடி பண்ணுறானுங்க, கடத்தல் பண்ணுறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, நடுவில் பேயை வேற தூக்கி உள்ளே விடுறானுங்க. அப்படி வர பேய் கூட போய் சொல்லி தனக்கு ஆக வேண்டிய காரியத்தை முடிச்சுக்குது. இப்படி பலதரப்பட்ட ஜேனர்களை கைவச வச்சிருக்கிற இந்த படத்தோட கதை என்ன, கடத்தலும் கொலையும் எதனால் நடக்குது, நடுவில் பேய் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்மளும் படத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். படத்தை ஓப்பன் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட வாய்ஸ் ஓவர்லேயே அவருக்கு உண்டான இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துக்கிறாரு. என்னோட பெரிய ஹீரோ, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பட் எனக்கு போலீஸாக இருக்கிறத விட மேஜிக் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு தனக்கு தானே இன்ட்ரொடக்ஷனை கொடுத்த ஹீரோ, அடுத்த சீனில் இவரோட ரெண்டு அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒரு டைமண்ட் கடத்துகிற கும்பல்கிட்ட இருந்து டைமண்டை பிடுங்கலான்னு போக ஹீரோ கூட ரெண்டு அசிஸ்டன்ட் போகிறாங்க இல்லையா. அதில் ஹீரோவோட ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிறவன் மிகப்பெரிய சைக்கோ, பேசிக்கிட்டே இருக்கிறப்போ பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிடுவான். இதனாலேயே இவனோட பேரை நம்ம சைக்கோன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிறவன் பேரை நம்ம ஜூனியர்னு வச்சுப்போம். இவனுக்கு பேய் பிசாசு பில்லி சூனியத்துலலாம் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். இப்படி ஹீரோவும் அவரோட ரெண்டு அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து டைமண்ட் கடத்துகிற கும்பலை லாக் பண்ணி ஹீரோ அவங்க கிட்ட இருந்து டைமண்டை பிடுங்கி பிடிச்ச ஆளுங்க எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணால் மொத்தம் 8 பேர் இருக்கானுங்க. பட் அந்த கேங்கோட பாஸோ, எங்கள் கேங்கில் மொத்தம் 7 பேர் தாங்க, நீங்கள் என்ன 8 சொல்கிறீங்க, அப்போ அந்த 8வது ஆள் யார் அப்படின்னு அவன் கேட்க ஹீரோவும் யாருடாதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே முகம் தெரியாத அந்த 8வது ஆள் கத்தியை எடுத்து ஹீரோவோட கழுத்திலே வைக்கிறான். டே, என் தலைவர் மேல இருந்து கையேடுறா அப்படின்னு ரெண்டு அசிஸ்டன்ஸும் கதறிட்டு இருக்க, அப்படிலாம் எடுக்க முடியாது ஜீன்னு சொன்ன முகம் தெரியாத ஆள் ஹீரோவோட கையில இருந்து டைமண்டை புடுங்கிக்கிட்டு இங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்க ஹீரோ அவனுக்கு பின்னாலே துரத்துக்கிட்டு ஓடுறாரு. அவன் சந்து பந்து இண்டி எடுக்கலாம் மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓட ஹீரோவும் அவனுக்கு பின்னாலே துரத்துக்கிட்டு ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு சலூன் கடையில் முடிவட்ட வந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு டைமண்டை திருடினவன் தப்பிச்சிடுறான். ஹீரோ அவனை தவற விட்டுறாரு. இங்கே சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் நமக்கு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ டைமண்டை திருடிட்டு ஓடனா இல்லையா, இவனும் ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது. டைமண்டை திருடிக்கிட்டு ஓடினவன் ஹீரோவோட பல நாள் தோஸ்த். இவனோட பேரை நம்ம தோஸ்துனே வச்சுப்போம். ஹீரோவும் இவனும் பிளான் போட்டு தான் டைமண்டை திருடியிருக்காங்க. நான் போய் அந்த கேங்கிட்ட டைமண்டை பிடுங்குற மாதிரி பிடுங்குறேன், நீ என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடு, அதுக்கப்புறம் திருடின டைமண்டை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு பிளானாக போட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இவங்க அந்த வேலையை பார்த்ததுக்கு உண்டான காரணம், இப்போ யார்கிட்ட இருந்து இவங்க டைமண்டை திருடினாங்களோ அவன் தான் படத்தோட வில்லன். வில்லன்கிட்ட இவங்க இதுக்கு முன்னாலே இப்படி ஒரு கைவரிசையை காட்டியிருக்காங்க. அதுக்கு வில்லன் ஹீரோவையும் தோஸ்தையும் கொக்கி போட்டு தூக்கி தோஸ்தோட ஆள் காட்டி வரல துண்டாக வெட்டி எடுத்துருக்கான். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவும் தோஸ்தும் வில்லனோட இடத்த விட்டு வெளியே வர பங்கு, இந்த பக்கி பயபுள்ள வில்லன் என் கைவிரல வெட்டி எடுத்துருச்சு, ஸோ அவனை பழிவாங்கி ஆகணும்னு தோஸ்து சொல்ல இங்க இவங்களுக்கு வந்த எண்ணம் தான் பிரசன்ட்ல டைமண்டை திருட வச்சிருக்கு. இந்த விஷயம் நமக்கு தெரிய வர வில்லன் தோஸ்தோட ஆள் காட்டி வரல வெட்டினால இப்போ வரைக்கும் தோஸ்துக்கு ஆள் காட்டி வரல இல்லை, பிளாஸ்டிக் விரலை தான் வச்சு சுற்றிட்டு இருக்கான். ஆக இவங்க பிளான் பண்ண மாதிரியே வில்லனோட கேங் கிட்டன்னு அவனோட டைமண்டை திருடிட்டாங்க. இப்போ ஹீரோவும் தோஸ்தும் பேசி முடிக்க, சரிடா பங்கு நான் கிளம்புறேன், டைமண்டை பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு நீ நானும் ஊரை விட்டு எஸ்ஸா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தோஸ்து அவனோட கையில் வச்சிருந்த டைமண்டியே குரு 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 குருன்னு பார்த்துட்ருக்கான். அப்படியே இங்கே சீனா கட் பண்ணால் அடுத்த நாள் வில்லனோட கேங் ஹீரோவை ஒரு கட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஹீரோவோட ரெண்டு அசிஸ்டன்ஸையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு சிப்பி பாராநாய்க்கு சீக்க வந்தவன் மாதிரியே இருக்கான்ல வில்லன்னா, அவன் ஹீரோ கிட்ட வந்து ஆல்ரெடி ஒருத்தவனோட விரல வெட்டினது பத்தல இல்ல, இன்னமும் உங்களுக்கு தெனாவட்டு குறையாம மறுபடியும் என்கிட்ட இருந்து டைமண்டை திருடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமுற இருக்கும், எங்கடா டைமண்டுன்னு வில்லன் ஹீரோவை மிரட்ட, ஐயா அது என்கிட்ட இல்லையா தோஸ்துக்கிட்ட இருக்கு, தோ அவங்கிட்ட இருந்து வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்லி முடிக்க, நல்லா வாங்குவனி, அது இந்த ஊரை விட்டு எஸ் ஆகி பல மணி நேரம் ஆகுது, எங்கே போய் அவனை தேடுவான்னு வில்லன் ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்க, அப்படியே நேற்று தோஸ்து கையில் டைமண்டை வச்சுக்கிட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான்ல அந்த சீனுக்கு போகிறாங்க. டைமண்டை குறுகுறுன்னு பார்த்ததுக்கப்புறமா எப்படியும் வில்லன் நம்மளை லாக் பண்ணிடுவான், அவங்கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆகிறதுக்கு பதிலாக டைமண்டோட ஊரை விட்டு தப்பிச்சிடலான்னு ஹீரோ கிட்ட கூட சொல்லாம திருண்ண டைமண்டை எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா தோஸ்து இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியூருக்கு போயிட்டு இருக்கான். இப்படி தோஸ்து ஒரு பக்கம் தப்பிச்சு போக இந்த பக்கம் வில்லன் ஹீரோவோட கழுத்துல கத்திய வச்சு, உன் நண்பனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லலைன்னா உன்னோட கதையை முடிச்சிருவேன்னு சொன்னதுனால ஹீரோ தோஸ்துக்கு போனை போடுறாரு. தோஸ்தும் போனை அட்டன் பண்ணிடுறான். டேய், உன்னை நான் எவ்வளோ நம்புனேன், ஏன்டா டைமண்ட் எடுத்துக்கிட்டு எஸ் ஆன, உன்னால் ஏன் உயிரை இங்கே ஊசலாடிட்டு இருக்கடா, தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போன டைமண்டை திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுடான்னு ஹீரோ தோஸ்துக்கிட்ட கேட்க, அப்படி எப்படி வர முடியும் பங்கு, நம்ம இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு முன்னாலேயே நான் ஜோசியம் பார்த்தேன், நம்ம இந்த பிளானை மட்டும் பண்ணால் நான் வில்லனோட கையால் செத்து போயிடுவேன்னு குறி சொன்னாங்க, அதையும் மீறி இந்த பிளானை பண்ணி முடிச்சிட்டோம், இப்படி ஒரு நிலமையில நான் டைமண்டோட அங்கே வந்தேன், வில்லன் ஒன்றை கொலை பண்ணுற மாதிரியே என்னையும் கொலை பண்ணுறான், எதுக்கு அனாவசியமாக ரெண்டு உயிர் போய்கிட்டு, ஸோ நான் டைமண்டோட ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிட்டேன், உன் பிரச்சனையை நீ பார்த்துக்கோன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிட்டு தோஸ்து ஃபோனை கட் பண்ணேன்.
இங்கே தான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. தோஸ்து கார் ஓட்டிட்டு போகிற வழியில் சடார்னு இவனுக்கு முன்னால் ஒரு லேடி பேய் வந்து நிற்கிது. பார்த்ததும் தோஸ்து அரண்டு போயிடுறான். ஸோ தட்டு தட்டு மாதிரி காரை ஒரு பக்கமாக திருப்ப காரு காட்டுக்குள்ளே புகுந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. அந்த பக்கம் தோஸ்துக்கு ஆக்சிடென்ட் ஆக இந்த பக்கம் தோஸ்து பேசுனதுனால கடுப்பான வில்லன் சைக்கோ இருக்கான்ல, அவனோட ஆள் காட்டி வேலையில துண்டா வெட்டி எடுத்துட்ட. நீ தோஸ்த கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருக்க டைமண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கற வரைக்கும் சைக்கோ என்கிட்ட தான் இருப்பான். உனக்கு ரெண்டு நாள் தான் டைமிங். ரெண்டு நாளைக்குள்ள என்னோட டைமண்ட் என்கிட்ட வரலன்னா என்கிட்ட இருக்க சைக்கோட சொல்லி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றத நீயே பாத்துக்கப்பான்னு ஹீரோ கிட்ட சொன்ன வில்லன சைக்கோவை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து கிளம்ப. ஐயா, நாங்க மூணு பேரும் டீமா இருந்தா தான் தோஸ்த பிடிக்க முடியும். எங்கள் டீம்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்புறம் எப்படி என்னால் தோஸ்த பிடிக்க முடியுமா? ஸோ அவனை விட்டுருங்கன்னு ஹீரோ எவ்வளோ கெஞ்சி கூப்பாடு போட்டாலும் வில்லன் சைக்கோவை விடுற மாதிரி தெரியல. வில்லன் சைக்கோவை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப. சைக்கோவோட விரலை வெட்டி போட்டான் இல்லையா வில்லன், அந்த விரலை திரும்ப அவனோட உடம்புலேயே ஒட்டி ஆகணுமா? ரெண்டு நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒட்டிக்கலாம். அது வரைக்கும் விரல் சேஃப்டியாக இருக்கணும்ல. ஸோ அந்த விரலை தூக்கி ஹீரோவும் ஜூனியரும் ஒரு வாளிக்குள்ளே போட அன்னாரம் பார்த்து நியாய விலையில் வாங்கின நட்சத்திர ஆம மாதிரியே இருக்க வில்லனோட ஆள் ஒருத்தவன் இங்கே வரான். ஹீரோ ஆள் வேணும்னு கேட்டார் இல்லையா, அதனால வில்லனால் அனுப்பப்பட்டவன் தான் இவன். எப்படியும் ஹீரோவை வேவு பார்க்க தான் இவன் வந்திருப்பான். அதனால இவனோட பேர் நம்ம ஸ்பைன்னு வச்சுப்போம். ஹீரோவோட நிலமை அங்கே அப்படி போயிட்டு இருக்க இந்த பக்கம் தோஸ்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் திருண்ண டைமண்டோட தோஸ்து காரை விட்டு வெளியே வந்தா சுத்தி காடு. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஆள் யாராவது கண்ணில் மாட்டுறாங்களா அப்படின்னு தோஸ்து தேடி போறப்போ நிலத்துல நாலஞ்சு விவசாயிங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க கிட்ட போன தோஸ்து, ஜி என்னோட கார் காட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஜி, பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கான்னு தோஸ்து கேட்க, அதெல்லாம் இருக்குங்க, ஆனால் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போகணுமே, உங்களால் போக முடியாதுன்னு இந்த விவசாயி சொல்கிறான். ஐயோ, நைட்டு வர ஆக போகுது, இந்த டைம் டிராவல் பண்ண முடியாதே. சரி ஜி, நான் உங்களுக்கு பணம் கூட கொடுக்குறேன், ஒரு நாள் நைட்டு மட்டும் உங்களோட வீட்டில் தங்கிக்கிறேன், அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பி போயிடுறேன்னு தோஸ்து கேட்டதுனால அந்த விவசாய குடும்பமும் அவங்களோட வீட்டுக்கு தோஸ்தை கூட்டிக்கிட்டு கிளம்புது. இந்த விவசாய கூட்டத்தில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட பேரை நம்ம அங்கிள் ஆண்டின்னு வச்சுப்போம், இன்னொரு தாத்தா இருக்காரு. நாலாவதாக கடவுள் நம்பிக்கை ஏகபோகமாக இருக்கிற ஒரு பக்தி பழம் இருக்கான். அஞ்சாவதா கண்ணாடி போட்ட ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்படி அந்த ஃபேமிலிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஜூனியரையும் ஸ்பையையும் கூட்டிக்கிட்டு தோஸ்தை தேடி கிளம்புறாரு. தோஸ்தோட மொபைலில் ஹீரோ ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தோஸ்தோட லொக்கேஷன் எங்கே காட்டுதோ அந்த லொக்கேஷனுக்கு ஹீரோ போயிட்டு இருக்க, இதை பார்த்த ஸ்பை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ரா நீங்கள், ஃப்ரெண்டோட மொபைல்லையே ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்க்க முடியாதுன்னு ஸ்பை ஹீரோவை கண்டமேனிக்கு கலாய்க்க, இந்த பக்கம் தோஸ்து தங்கியிருந்த வீட்டில் பாத்ரூம் போய்கிட்டே திருடிட்டு வந்த டைமண்ட் கரெக்டாக இருக்கான்னு டைமண்டை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை எண்ணி பார்த்து ஆனந்தப்பட்டுட்டு இருக்க அப்படியே வெளியே வீட்டு ஆளுங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டி கண்ணாடி பையன்கிட்ட, ஏம்பா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தார் இல்லை, அவர் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, போய் அவரை கூட்டிட்டு வான்னு சொல்ல, போறதுக்கு முன்னால கண்ணாடி பையன் தோஸ்தோட பேகை திறந்து பேகுக்குள்ள இருக்க பர்ஸை பாக்குறான். தோஸ்து இவங்க கிட்ட வேற ஒரு பேர் சொல்லியிருப்பாரு. இப்ப பர்ஸ்ல இருக்க தோஸ்தோட ஐடி கார்டை பார்த்தா அதுல வேற பேர் இருக்கு. என்ன இவன் நம்மகிட்டே போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு யோசிச்ச கண்ணாடி பையன் இந்த விஷயத்த கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கிளை கூட்டிக்கிட்டு தோஸ்து இருக்கிற பாத்ரூமுக்கு வெளியே போய் நிற்கிறான். கண்ணாடி பையன் கதவை தட்ட உள்ள இருந்த தோஸ்து, இதோ வந்துட்டோம்மான்னு சொல்லிட்டு டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணலான்னு பார்த்தா தண்ணி வரல. என்னடா அது உங்க கூட மல்லா இருக்குன்னு உள்ள தோஸ்து பாத்திரிட்டு இருக்க வெளியே இருந்த கண்ணாடி பையன் தோஸ்தை வெறுப்பேற்றணுன்றதுக்காக கூட இருந்த அங்கிள் கிட்ட, நீங்க போலீஸ் மாதிரி ஆக்டிங்கை போடுங்கன்னு சொன்னதுனால அங்கிளும் ஐடி கார்டில் இருந்த தோஸ்தோட பேரை சொல்லி இடையே வெளியே வாடா, ஒன்னதான் தேடி வந்திருக்கேன்னு மிரட்ட, இந்த பதட்டத்தில் உள்ள இருந்த தோஸ்து கையில் டைமண்டை வச்சிருந்தால அதை டாய்லெட்டுக்குள்ள போட்டுடுறான். ஆல்ரெடி டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்கு. இதில் டைமண்ட் வேற உள்ள விழவே ஐயோ எப்படா அதை கையை வெட்டி எடுக்கிறதுன்னு தோஸ்து யோசிச்சுக்கிட்டே இருக்க, வெளியே வேற இவனுங்க போலீஸ் போலீஸ்ன்னு வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்களா, டைமண்டை விட்டுட்டும் போக முடியாது. ஸோ வேற வழி இல்லாமல் தோஸ்து டாய்லெட்டுக்குள்ள கையை விட்டு உள்ளேருந்து எடுத்த டைமண்டை மறைக்க இடம் இல்லாமல் டாய்லெட்டுக்குள்ளே விழுந்த டைமண்டை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு தோஸ்து எல்லாத்தையும் முழுங்க, இங்கே தான் தோஸ்துக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. பாத்ரூமுக்குள்ளே லைட்டு பிளிங்காகி பிளிங்காகி எரியுது. அப்படியே கார்னரில் திரும்பி பார்த்தா இவனோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான அதே லேடி பேய் பாத்ரூமோட மூளையில் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்ததும் தோஸ்துக்கு அள்ளு விட்டுருது. ஸோ பாத்ரூமுக்குள்ளேயே தோஸ்து ஸ்லிப்பாகி கீழே விழ மண்டை மட்டார்னு தரையில் அடிச்சுக்கிட்டு அதே இடத்துல இவன் மயக்கம் போட்டுடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வீட்டு ஆளுங்கலாம் பாத்ரூமுக்கு வெளியவே நின்று மயக்கம் போட்டு தோஸ்தை பார்த்துட்டு இருக்க, அவனோட தலையிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வெயில் சீசன் வெட்டிக்கலைங்க, அதை பெருசாக பொருட்படுத்தாமல் பொறுமையாக தோஸ்துக்கு பக்கத்தில் போக, தோஸ்து பத்து டைமண்டையும் முழுங்கினால அப்படி முழுங்குறப்போ ஒரு டைமண்ட் மட்டும் இவனோட மூக்குலேயே மாட்டிட்டு இருக்கு. அந்த டைமண்டை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த டைமண்டை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு அதை சுற்றி வீட்டாளுங்க அஞ்சு பேரும் உக்காந்துருக்க, ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருந்தாப்பிலே தோஸ்து, அவரோட கதை என்னாச்சுன்னு பார்த்தா அந்த அளவு ஒரு ஓரமாக படுக்க போட்டிருக்கானுங்க. இன்னமும் தோஸ்தோட தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் வீட்டாளுங்க அதை மதிக்காமல், இந்த ஆண்டி இருக்குல்ல, இந்த டைமண்டை விற்றா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், பேசாமல் அந்த டைமண்டை நம்மளே வச்சுக்கலாமான்ற விஷயத்தை வெளியே சொல்ல, தாத்தா அதுக்கு உடன்படுற மாதிரி தெரியல. அடுத்தவங்களோட பொருள் எதுக்கு நமக்கு, இந்த பொருள் தோஸ்தோடது.
ஸோ அவன் பொருள் அவங்ககிட்டே இருக்கட்டும்னு மூக்கில் இருந்து எடுத்த டைமண்டை அதே இடத்துல தாத்தா வைக்க மீதி நாலு பேருக்கும் டைமண்டை விட்டு கொடுக்க மனசே இல்லை. ஸோ மயக்கத்தில் இருக்க தோஸ்தையே இந்த நாலு பேரும் குருகுருன்னு பார்த்ததுக்கப்புறம் தோஸ்தை தூக்கிட்டு போயிட்டு ஒரு குடனுக்குள்ளே போட்டுடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அஞ்சு பேரும் அவங்க அவங்க ரூமில் படுத்துட்டு இருக்க அஞ்சு பேரோட மனநிலைமையும் டைமண்டை எடுத்துடலான்றதை பற்றி மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ ஏன் அடுத்தவங்க பொருள் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா தாத்தா, அவர் கூட டைமண்டை எடுத்துடலான்னு ஒரு பிளானை போட இன்னொரு பக்கம் அங்கிளும் ஆண்டியும் பேசாமல் நம்மளே போய் டைமண்ட் எடுத்துடலாம் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு இவங்க ஒரு பிளானை போட மூணாவதா பக்தி பழம் இருக்கான்ல இவன் கும்பிடுற பூரா சாமியையும் டைமண்டை திருடுறதுக்கு துணைக்கி கூப்பிட நாலாவது கண்ணாடி பையனும் டைமண்டை எடுத்தே ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கான். இப்படி அஞ்சு பேருக்கும் டைமண்ட் மேலே ஆசை வர முதல்ல தாத்தா தோஸ்த் எந்த குடவுனில் வச்சிருக்காங்களோ அந்த குடவுனுக்கு வெளியே போய் நிற்கிறாரு. இவர் கதவை திறக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளேயே அங்கிளும் ஆண்டியும் தாத்தாவுக்கு பின்னாலேயே வந்துடுறாங்க. சரி மூணு பேர் தானே, வேற யார்கிட்டையும் விஷயத்த சொல்லிடாதீங்க, நம்ம மட்டும் போய் டைமண்ட் எடுத்துக்கலான்னு கதவை திறக்கலான்னு பார்த்தா பக்தி பழமும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடா நீங்க அட்டூழியம் பண்றீங்க, ஒரு டைமண்டுக்கு இத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்க, சரி பரவாயில்ல வந்தது வந்துட்டீங்க, கண்ணாடி பையன்கிட்ட மட்டும் மேட்டர் சொல்லிடாதீங்க, நம்ம மட்டும் டைமண்ட் எடுத்துக்கலான்னு நாலு பேரும் சேர்ந்து கதவை திறந்தா இவங்களுக்கு முன்னாலேயே கண்ணாடி பையன் உள்ள உக்காந்துருக்கான். என்ன ஒரு கிரிமினல் புத்தி இதுக்கு அப்படின்னு அந்த நாலு பேரும் கண்ணாடி பையனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க, இப்ப டைமண்டை திருடலான்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்குன்னு தோஸ்து இவங்க கூடவே வச்சிருக்க முடியாது இல்ல, தோஸ்து பாத்ரூம்ல கீழே விழுந்ததுல செத்து போயிட்டான்னு அஞ்சு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவனோட உடம்ப தூக்கி காட்டுக்குள்ள போட்டுருவோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு காட்டுக்குள்ள போன அஞ்சு பேரும் தோஸ்த மலை மேல இருந்து கீழே போட அந்நேரம் பார்த்து மயக்கத்துல இருந்த தோஸ்து கண்ணை முழிக்கிறான். கத்திக்கிட்டே தோஸ்த் மலை மேல இருந்து கீழே உருண்டு போக, ஐயோ இவன் சாகலையா, உயிரோட தான் இருக்கானா, இவன் இப்படியே கீழே விழுந்தா எப்படியும் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்துருவான்ல, இவங்களுக்கு பிரச்சனை வரும். சோ இந்த அஞ்சு பேரும் தோஸ்து தேடி கிளம்ப வில்லன் தோஸ்தோட விரல வெட்டினதுனால தோஸ்து பிளாஸ்டிக் விரல் ஒன்னு போட்டிருந்தான்ல அந்த விரல் காட்டுக்குள்ள விழுந்து கிடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பட் அந்த அஞ்சு பேரும் இந்த விரல் விழுந்து கிடக்கிறத பார்க்கல. டைம் ரொம்ப ஆகவே ஆண்டியை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிட்டு மீதி நாலு பேரும் மலையில உருண்டு புரண்டு கீழே விழுந்த தோஸ்தோட உடம்ப தேடிட்டு இருக்க அடுத்த நாள் தோஸ்த ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ ஜூனியரையும் ஸ்பையையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வராரு. இவங்க வரும்பொழுது வீட்டில் ஆண்டி மட்டும்தான் இருக்காங்க. ஆண்டி கிட்ட போன ஹீரோ, நாங்கள் மூணு பேரும் போலீஸ், ஒரு குற்றவாளியே தேடிட்டு இருக்கோம், நீங்கள் இவனை பார்த்துருக்கீங்களான்னு மொபைலில் இருக்கிற தோஸ்தோட போட்டோ எடுத்து ஹீரோ ஆண்டி கிட்ட காட்ட ஆண்டிக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ நேற்று நைட்டு தானே நம்ம ஆளுங்க இவனை போட்டு தள்ளானுங்க, இவனை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்கானுங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மலைக்கு அடியில் விழுந்த தோஸ்தை தூக்கி ஒரு சாக்குக்குள்ளே போட்டுக்கிட்டு மீதி நாலு பேரும் இந்த இடத்துக்கு வர இந்த நாலு பேரோட மூஞ்ச பார்த்ததும் ஸ்பைக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது. யார் இந்த பாகிஸ்தான் நாட்டு பவர் ஸ்டார்ஸுங்க, பார்க்க வேற ஒரு மார்க்கமாக இருக்கானுங்க, கையில் வச்சிருக்க மூட்டை வேற வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிச்ச ஸ்பை, டேய் மூட்டைக்குள்ளே என்னடா வச்சிருக்கீங்க திறந்து காட்டுங்கடான்னு சொல்ல, ஐயா ஒன்றும் இல்லை ஐயா அதில் சோளந்தாயா இருக்கு, இதையா வேஸ்டா திறந்து காட்டிக்கிட்டுன்னு அந்த நாலு பேரும் போராட்டம் பண்றாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோவோ, ஏங்க அவன் அப்படிதான் உளறிட்டு இருப்பான், நீங்க மூட்டையை தூக்கிட்டு உள்ள போங்கன்னு அனுப்பிவிட கண்ணாடி பையனும் பக்தி பழமும் மூட்டையை தூக்கிக்கிட்டு குடவுனுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு பின்னாலேயே ஜூனியரையும் பையையும் அனுப்பி வச்ச ஹீரோ அடுத்தது தாத்தாவையும் அங்கிளையும் நிறுத்தி தோஸ்த பத்தின கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறப்போ இந்த வீட்டில் இருந்த ஒரு ரூமுக்குள்ள ஒரு லேடி நகர்ந்து போற மாதிரி ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. யார் அந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ பரபரப்பா போய் அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ரூமுக்குள்ள யாரையுமே காணோம். நான் ஒரு பொண்ணை பார்த்தனே, அந்த பொண்ணு யார் என்னன்ற கேள்வியை ஹீரோ தாத்தா கிட்ட கேட்க, ஏங்க எங்க வீட்டில் பொண்ணுலாம் எதுவும் இல்லைங்க, நீங்க வேற ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு தாத்தா ஹீரோ கிட்ட பதில் சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பக்கமா கண்ணாடி பையனும் பக்தி பழமும் குடவுனுக்குள்ள போன கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் வேற வேற இடத்துலலாம் ஸ்பையும் ஜூனியரும் தேடினதுக்கு அப்புறம் இவங்க குடவுனுக்குள்ள போக ஸ்பைக்கு இன்னமும் அந்த மூட்டை மேல கண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அந்த மூட்டைக்குள்ள என்னதான் இருக்குன்றது தெரிஞ்சே ஆகணும்னு சோ பொறுக்க முடியாம ஸ்பை இவங்க எடுத்துட்டு வந்த மூட்டையை கழிச்சு பார்க்க உள்ள இருக்கிறது சோளம் தான். கொஞ்ச நேரம் கேப்ல பாடியை எங்கேயோ இவனுங்க ஷிப் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது தெரியாத ஜூனியர் ஏன்டா அப்படி பண்றேன்னு ஸ்பையை திட்டிட்டு இருக்க அப்படியே வெளியே இருந்த ஹீரோ இவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க போல, இது என்ன சமையல் அப்படின்னு சமையல் குண்டான கிளறி பாக்குறப்போ உள்ள ஒரு மனுஷனோட கையை ஹீரோவுக்கு தெரியுது. ஹீரோ பதறி போய் குண்டானெல்லாம் தள்ளிவிட்டா இவர் பார்த்த கையே காணும். என்னதான்டா நடக்குது இங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க கடைசி வரைக்கும் இந்த ஃபேமிலி நாங்க தோஸ்த பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடவுனுக்குள்ள இருந்த கண்ணாடி பையன் வந்தவங்கள பயமுடித்து ஓட வைக்கிறதுக்காக அவன் ஒரு பேய் கதையை சொல்றான். சார்வால் நீங்க தேடிட்டு இருக்க ஆளு எனக்கு தெரிஞ்சு பேய் தான் பிடிச்சிட்டு போயிருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹைவே ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணை யார் காரியத்தி சாகடிச்சதுன்னு அந்த பொண்ணுக்கே தெரியல. இதனால அந்த பொண்ணு பேயா சுத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு இறந்து போன அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பல அமானுஷ்யமான சத்தங்கள் இதோ இப்ப நீங்க நிக்கிறீங்களே இந்த குடவுனுக்குள்ள கேட்டுச்சு. சோ பேய் இங்க வருதுன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேய் எங்களை பிடிக்க கூடாதுன்றதுக்காக பேயோட கம்பெனிக்காக நாங்க இந்த இடத்துல சில பல மரபொம்மைகளை வச்சோம். இதுல ஒரு ஹைலைட்டை நீங்க பாத்துக்கோங்க, மரபொம்மைகள் ஒவ்வொன்றத்தையும் நாங்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல வச்சுட்டு போவோம். ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா வேற வேற டைரக்ஷன்ல இருந்த மரபொம்மை எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். சோ பேயும் இந்த மரபொம்மைகளும் பேசிட்டு இருக்குன்ற விஷயத்தெல்லாம் கண்ணாடி பையன் சொல்ல ஜூனியருக்கு பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவன் இந்த விஷயத்த நம்பினதோட மட்டும் இல்லாம ஸ்பையையும் நம்ப வைக்க இன்னொரு பக்கம் ஹீரோ தாத்தாவை கூட்டிக்கிட்டு
காட்டுக்குள்ள தோஸ்து கிடைக்கிறானா அப்படின்னு பார்க்க போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் குடோனுக்குள்ள இருந்த ஜூனியர், இவனுங்க சொன்ன கதையிலே எனக்கு சிறுநீரகமே வெடிக்கிற அளவுக்கு லோடாகி போச்சு, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே இருன்னு ஸ்பை கிட்ட சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கியை ஸ்பை கிட்ட கொடுத்துட்டு ஜூனியர் இங்கிருந்து கிளம்பி போக, ஜூனியர் போன கொஞ்ச நேரத்திலேயே கண்ணாடி பையனும் பக்தி பழமும் குடோவனை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போதைக்கு குடோவனுக்குள்ள ஸ்பை மட்டும்தான் தனியா இருக்கான். அப்படி இவன் தனியா இருக்கும் பொழுது செவத்துக்கு பின்னால் யாரோ முணங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. அதே சமயம் ரூமுக்குள்ளே இருந்த மரபொம்மைகள் செவுரி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷன் பக்கம் தானாக திரும்புது. ஆத்தி, இப்போ தான் கண்ணாடி பையன் ஒரு கதையை சொல்லிட்டு போனால் அது அப்படியே நடக்குதே, ஒருவேளை செவத்துக்கு பின்னால் பேய் இருக்குமோ அப்படின்னு ஸ்பை பயந்துட்டு இருக்க, செவத்தில் தொங்கிட்டு இருந்தால் டிராயிங் வேற தவறி கீழே விழுது. உடனே வாக்கி டாக்கி மூலயமா ஸ்பை ஜூனியர்கிட்ட விஷயத்தையும் சொல்கிறான். பட் ஜூனியர் அதை நம்பலை, என்ன தேய்ச்சி உளறிட்டு இருக்காத, வந்தன்னு வச்சுக்கோ, கொட்டுற கொட்டில் பூமிக்குள்ளே போயிடுவேன், அமைதியாக இருடானு ஜூனியர் சொல்ல, சரி ரைட்டு இந்த பிரச்சனை நம்ம தனியாகவே பார்த்துப்போன்னு யோசிச்ச ஸ்பை கீழே விழுந்த டிராயிங்கை எடுத்து திரும்பவும் செவத்தில் அரைஞ்சிடலாம் அப்படின்னு டிராயிங்கை மாற்றுறதுக்காக செவத்தில் ஆணி அடிக்கிறப்போ செவத்துக்கு பின்னால் இருக்க தோஸ்தா காட்டுறாங்க. கண்ணாடி பையனும் பக்தி பழமும் செவத்துக்கு பின்னால் தான் தோஸ்தா மறைச்சி வச்சுருக்காங்க. தோஸ்து முணங்கின சவுண்டு தான் ஸ்பைக்கு கேட்டிருக்கு, இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. பட் அது பேயோட சவுண்டுன்னு ஸ்பை பயந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோவும் தாத்தாவும் காட்டுக்குள்ளே தனியாக போனாங்கல்ல, ஒரு கட்டத்தில் ஹீரோவோட மொபைலுக்கு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தோஸ்தோட மொபைலுக்கு கால் பண்ண செவத்துக்கு பின்னால் இருந்த தோஸ்தும் ஃபோனை அட்டன் பண்ணிடுறான். பட் அவன் சின்ன இடத்துல இருந்ததுனால ஃபோனை காதில் வச்சு அவனால் பேச முடியல, ஃபோன் லைன்லேயே இருக்கு. ஹீரோ வேற, டேய் தோஸ்து எங்கடா இருக்க எங்கடா இருக்கன்னு கத்திட்டு இருக்காரு. ஆஹா, தோஸ்து ஃபோனை அட்டன் பண்ணிட்டான், அவன் உண்மையை சொன்னானா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு இந்த புத்தாண்டில் அரைச்ச புளிச்சமாவை இருக்கான் இல்லையா தாத்தா, இவன் ஹீரோவை போடுறதுக்காக கையில் கத்தியோட ரெடியாக இருக்க, இவனோட ஆக்டிவிட்டிஸ் மேலே ஹீரோவுக்கு சந்தேகம் வந்து ஹீரோவும் கன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் அந்த பக்கமும் ஸ்பை செவத்தில் ஆணி அறிஞ்சிட்டு இருக்கான்ல, இவன் அறிஞ்சிட்டு இருக்க ஆணி ஸ்ட்ரைட்டாக போய் தோஸ்தோட தலையில் குத்த அந்த ஆள் மயக்கம் போட்டுடுறான், காலும் கட் ஆயிடுது. மயக்கம் போடுறதுக்கு முன்னால தோஸ்து வித்தியாசமான ஒரு சவுண்டை கொடுக்கவே இதில் பயந்து போன ஸ்பை நேராக ஜூனியர் இருக்க பாத்ரூமுக்கு போய் ஐயா கதவை துறங்க ஐயா கதவை துறங்கன்னு பாத்ரூம் கதவை போட்டு உடைக்க, கதவை தவிர பாத்ரூமோட மீதி மூணு சைடும் இடிஞ்சு போய் கீழே விழுது. இதில் கடுப்பான ஜூனியர் வெளியே வந்து ஸ்பையோட மண்டையிலே நாலு கொட்டு கொட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தோஸ்தோட கால் கட்டானதுனால இப்போதைக்கு தாத்தா ஹீரோவை ஒன்றுமே பண்ணலை. அடுத்தது தாத்தாவும் ஹீரோவும் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ காட்டில் இந்த மிருகங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ராப் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில பல ட்ராப் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. ஏண்டா காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ட்ராப் வைக்கிறீங்க, மனுஷங்க இதில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு தாத்தாவை திட்டிகிட்டு இருக்கிறப்போ தாத்தாவோட வீட்டில் ஹீரோ பார்த்த லேடி உருவம் இப்போ காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்த ஹீரோவோ அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு போக ஒரு மரத்துக்கு கீழே ரெண்டு விசித்திரமான கல் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. என்ன கல் இது, அமைப்பே வித்தியாசமாக இருக்கேன்னு நினச்ச ஹீரோ அந்த கல்லை இவரோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ, ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு லேடி பையை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, திடீர்னு அந்த லேடி பேய் மரத்துக்கு மேலே இருந்து தலைகீழாக ஹீரோவுக்கு முன்னால் வந்து நின்று ஹீரோவுக்கு ஒரு லிப்லாக்கை போட அப்படியே ஹீரோவோட இமேஜினேஷனில் பல விஷயங்கள் தெரிய வருது. ஆனால் என்ன ஏதுன்றது ஹீரோவுக்கு கிளியராக தெரியலை. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோ ஒரு இடத்துலேருந்து கண்ணை முழிக்கிறார். ஹீரோவுக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது, என்ன இடண்டா இதுன்னு புரியாமல் ஹீரோ கையில் கண்ணோட பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே போக, இந்த வீட்டோட ஒரு ரூமில் யாரோ ஒரு ஆளை சில பேர் கொடூரமாக சாகடிக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த சவுண்டை கேட்ட ஹீரோ ரூமுக்குள்ளே புகுந்து அந்த ஆளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ரூமுக்குள்ளே போக போகிறப்போ ஹீரோவுக்கு பின்னால் ஒரு கை வந்து ஹீரோவை தடுக்குது. யாருடான்னு திரும்பி பார்த்தா அதே லேடி பேய் தான். ஏமா இவ்வளோ கிட்ட வந்தாமா மூஞ்ச காட்டுவே, ஓ மை காட் அப்படின்னு பதறி போய் ஹீரோ மயக்கமாக சீனை கட் பண்ணான். ஹீரோ தாத்தாவோட வீட்டிலேருந்து கண்ண முழிக்கிறாரு. பக்கத்துலேயே இவரோட ரெண்டு ஆளுங்களும் வீட்டு ஆளுங்க அஞ்சு பேருமே இருக்காங்க. ஹீரோவுக்கு எப்படி இங்கே வந்தோன்றதே தெரியல. ஸோ ஜூனியர் கிட்டே நான் எப்படா இங்கே வந்தேன்னு கேட்க, அதான் இந்த ஆல்பம் பண்ண அண்ணன் காக்கா மாதிரி இருக்கான்ல தாத்தா, அவன் தான் அவங்களை காட்டுக்குள்ளே இருந்து தூக்கிட்டு வந்ததா சொல்கிறான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஹீரோ வேற ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது பே ஹீரோவுக்கு காட்டின இல்யூஷன். ஆனால் நடந்த விஷயங்களால் ஹீரோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகவே ஜூனியரையும் ஸ்பையையும் நீங்கள் எங்கேயோ உட்காருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு தனியாக போய் இவரோட மொபைல் எடுத்து தோஸ்தோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்றத பார்க்குறாரு. அது இன்னமும் இந்த வீட்டில் இருக்க மாதிரியே தான் காட்டுது. ஆனால் வீட்டாளங்களை கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னடா இதுன்னு ஹீரோ அவரோட பாக்கெட்டை செக் பண்ணால் காட்டுக்குள்ளே விழுந்து கிடந்த தோஸ்தோட பிளாஸ்டிக் பேரல் இப்போ ஹீரோவோட பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இதை அவன்டா வச்சான் அப்படின்னு ஹீரோ யோசிக்க, இப்போ லொக்கேஷனும் இங்கே தான் காட்டுது, அவனோட விரலும் ஹீரோவோட பாக்கெட்லேருந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்த்தா ஒன்று தோஸ்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும், இல்லைனா இன்னமும் இங்கே தான் இருக்கணுன்ற கணிப்பை போட்ட ஹீரோ, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேங்க, அடுத்த நாள் நான் கிளம்பி போயிடுறேன்னு வீட்டாளுங்க கிட்ட பர்மிஷனை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஜூனியர்கிட்டையும் ஸ்பைகிட்டையும் இவரோட பாக்கெட்லேருந்து விரலை காட்டி, இது தோஸ்தோட விரல், யார் இது என்னோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சான்றது தெரியலை, அதோட நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு லேடியோட உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது மட்டும் இல்லாமல் ஆண்டிக்கிட்ட நம்ம முத முதலாக தோஸ்தோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறப்போ ஆண்டியோட மூஞ்சே பேய் இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கண்டிப்பாக தோஸ்து இங்கே வந்திருக்கணுன்ற விஷயத்தை ஹீரோ சொல்ல,
கூட இருந்த ஸ்பை அவனோட கணிப்புல ஒரு மேட்டரை சொல்றான். ஐயா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கணும். டைமண்டை திருடிக்கிட்டு தோஸ்து வந்துட்டு இருக்கிறப்போ காட்டுக்குள்ள அவனோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமா, அதுக்கப்புறம் எங்கேயாவது தங்கி ஆகணுமேனு இந்த ஆளுங்கள்ட்ட இவன் ஹெல்ப் கேட்டு இவங்க வீட்டுல தங்கி இருக்கிறப்போ தோஸ்துக்கு என்னமோ நடந்து அவனோட உயிர் பிரிஞ்சிருக்கணும். அந்நேரம் பார்த்து தோஸ்து கிட்ட இருக்கிற டைமண்டை இந்த ஃபேமிலி பாத்துட்டதுனால டைமண்டை திருட இவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத டைம்ல நம்ம வந்துட்டதுனால நம்ம கிட்ட இருந்து தோஸ்தோட பாடியை மறைக்கிறதுக்காக நம்ம இப்ப எந்த ரூம்ல இருக்கோமோ இந்த ரூமோட செவுத்துக்கு பின்னாலதான் தோஸ்த வச்சிருக்காங்க. அந்த சவுண்ட் தான் நான் கேட்டேன்னு அச்சு பிசுறாம நடந்த விஷயங்களை ஃபுல் கிளாஸ் ஸ்பை அடிச்சு விட சிக் வாய மூடு என்னவாச்சு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு ஜூனியர் ஸ்பை ஆஃப் பண்ண அடுத்த நாள் ஹீரோவும் அவரோட ரெண்டு ஆளுங்களும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கு பின்னால இருக்க மருமம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோ போறாரு. அந்த இடத்துல 5 பேர்ல 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. தாத்தாவையும் பக்தி பழத்தையும் காணும். அந்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு ஹீரோ கேட்க அவங்க சந்தைக்கு பொருளை வைக்க போயிருக்கிறதா அங்கிள் சொல்றாப்புல. பட் உண்மை என்னன்னா செவுத்துக்கு பின்னால மறைச்சு வச்சிருந்த தோஸ்தோட பாடிய மலைக்கு கீழே இருக்கிற ஒரு வீட்டுல வைக்கிறதுக்காக அந்த 2 பேரும் போயிருக்காங்க. இப்ப ஹீரோவை சமாளிக்கிறதுக்காக அங்கிள் ஒரு பொய்ய சொல்ல, டே 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 நடிக்காதீங்கடா, சந்தைக்கு டைமண்டை விற்க தானே அவங்க போயிருக்காங்கன்னு ஹீரோ போட்டு வாங்குற மாதிரி ஒரு கேள்வியே கேக்குறாரு. ஜி எங்களை பார்த்தா திருடங்க மாதிரியா தெரியுதுன்னு அங்கிள் ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கவே, டேய் குத்தகைக்கு எடுத்த கோமாளி நீங்க யாரு என்னன்ற எல்லாமே எனக்கு தெரியும், இப்படி எல்லாம் நக்கலா பேசினா சுட்டே போடுவான்னு கண்ணு எடுத்து மிரட்டின ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே, சும்மா விளையாடுடா அப்படி எல்லாம் நினைச்ச உடனே போலீஸால யாரையும் ஷூட் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நான் உன்னை சும்மா வெறுப்பேத்தினேன்னு ஹீரோ பேசிக்கிட்டே இவரோட கால் ஷூவை பாக்குறப்போ ஷூ லேஸ் அவுந்துருக்கு, அதனால இந்த கண்ணை கொஞ்ச நேரம் புடியேன் ஷூவை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிள் கிட்ட கண்ணை கொடுத்துட்டு ஷூ லேஸ கட்டிட்டு இருந்த ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே இவரோட கையில கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிள் கையில இருக்க கண்ணை பிடுங்கி ஸ்பைய ஷூட் பண்ண இந்த பக்கம் தாத்தாவும் பக்தி பழமும் செவுத்துக்கு பின்னால இருக்க தோஸ்தோட பாடியை வெளியெடுக்கிறாங்க. அப்படி வெளியெடுக்கிறப்போ தோஸ்தோட தலையில ஆணி இறங்கிருக்கு. என்னடா இது புதுசா ஆணி வந்திருக்கு, சரி பரவாயில்ல இவனை வண்டியில ஏத்து தூக்கிட்டு போயிட்டு மலைக்கு கீழே போட்டுருவோன்னு தோஸ்தோட பாடியை வண்டியில ஏத்திக்கிட்டு தாத்தாவும் பக்தி பழமும் கிளம்ப அந்த பக்கம் ஸ்பைய ஷூட் பண்ண ஹீரோ அங்கிளை லாக் பண்ணி இப்போதைக்கு இந்த கண்ணுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு, என்கிட்ட இருந்த கண்ணை பிடிங்கி நீ ஸ்பைய ஷூட் பண்ணிட்டேன்னு நான் போய் சொல்லிடுவேன், சோ மரியாதையா உண்மையை சொல்லு, தோஸ்து இங்க வந்தா தானே அவங்கிட்ட இருந்து டைமண்டை நீங்க திருடுனீங்க தானே அப்படின்னு அங்கிளை போட்டு பாடாப்படுத்துறாரு. இன்னமும் அங்கிள் அதே பொய்ய மெயின்டைன் பண்றான். சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்றதே எனக்கு புரியலங்கன்னு அங்கிள் அலறிட்டு இருக்கும் பொழுதே கீழே விழுந்து கிடந்த ஸ்பை எழுந்துருச்சு உக்காடுறான். சோ இந்த குடும்பத்திட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக இவங்களை மிரட்டுறதுக்காக ஹீரோ போட்ட பிளான் தான் அது. இவனுங்க கடைசி வரைக்கும் என்ன விடாபுடியா உண்மையை மறைச்சிருக்கானுங்க பாருங்க, கடைசி வரைக்கும் இவனுக்கு உண்மையை சொல்லாததுனால சரி ஓகே இவனுக்கு மேல எந்த தப்பும் இல்ல போல அப்படின்னு ஸ்பையோட தலையில 4 கொட்டு கொட்டிட்டு அடுத்து ஹீரோ ஜூனியர் ஸ்பைன்னு 3 பேருமா சேர்ந்து காட்டுக்குள்ள ஹீரோ ஒரு லேடி பேய பார்த்தாரு இல்ல அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. ஜூனியர் ஹீரோ கிட்ட அந்த பேய் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன், நீங்க உங்களோட இமேஜினேஷன்ல ஏதோ ஒரு வீடை பார்த்ததா சொன்னீங்களே, அந்த வீடு எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பல விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிடும்னு காட்டுக்குள்ள ஹீரோ பார்த்த வீட இந்த 3 பேரும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளதான் தாத்தாவும் பக்தி பழமும் தோஸ்தோட பாடியை மறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தோஸ்தோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு பாக்குறப்போ அது வரைக்கும் மயக்கத்துல இருந்த தோஸ்து கண்ணை முழிக்கிறான். பயபுள்ள சாவவே மாட்டான் போல, இவன் செத்துட்டான் செத்துட்டான்னு நினைச்சு இவனை புதைக்கலான்னு வராங்க. ஆனா ஒரு தடவையும் உயிரோட வந்துகிட்டே தான் இருக்கான். இவன் உயிரோட இருக்கிறத பார்த்து தாத்தாவும் பக்தி பழமும் மிரண்டு போக, தல தயவு செஞ்சு என்ன கொலை பண்ணிடாதீங்க தல, நீங்க 1 டைமண்ட் மட்டும் தானே என்கிட்ட இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க, என்கிட்ட இன்னும் 9 டைமண்ட் இருக்கு, அதையும் நான் உங்ககிட்டே கொடுத்துறேன்னு தோஸ்து பேசிட்டு இருக்கிறப்போ சீலிங்ல இருந்த பொருள் எல்லாம் இடிஞ்சு இவனுக்கு மேலேயே விழுது. உள்ள இப்படி ஒரு சவுண்டு கேக்குதுன்றத வெளியே இருந்த ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாலேயே தோஸ்து கிட்ட இன்னும் நிறைய டைமண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தாத்தாவும் பக்தி பழமும் தோஸ்தோட உடம்பு தூக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போக அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்பை ஜூனியர் 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க ஒரு பயத்தோட வந்துட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள இருந்த போனு ரிங் ஆகுது. இதனால 3 பேரும் மிரண்டு போக ஹீரோ ஜூனியர் கிட்ட போடா போய் அந்த போன் அட்டன் பண்றான்னு சொல்ல, நான் போறத விட நீங்க போனாதான் ஜி கரெக்டா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு பாடியில எனர்ஜி அதிகமா இருக்கு, எனர்ஜி அதிகமா இருந்தா பேய் கிட்ட நெருங்காதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நீங்க போங்கன்னு ஜூனியர் ஹீரோ கிட்ட சொல்ல அப்படியே ஹீரோ திரும்பி பார்த்தா பின்னால ஒரு அன்பிரிடிக்டபிள் அரலூஸ் இருக்குல்ல ஸ்பையே, அது உடம்புல இருக்க துணி எல்லாத்தையும் கழட்டிட்டு அமனமா நிக்குது. டேய் ஏண்டா பிறந்த மணிக்கு நிக்கிறேன்னு ஹீரோ கேக்க, இல்ல ஜி பாடியில இருந்து எனர்ஜி வெளியே வந்தா பேய் பிடிக்காதுன்னு ஜூனியர் சொன்னாப்புல, டிரெஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியே வர எனர்ஜியை மறைக்கும்ல அதனாலதான் ட்ரெஸ்ஸை கழட்டினேன்னு சொன்ன ஸ்பையே, இது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கையும் கொடுக்குறான். எனர்ஜி முழுசா வெளியே வரணும்ன்றதுக்காக மண்டேல இவன் போட்டிருந்த விகையும் கழட்ட கடைசியில ஸ்பை ஒரு சொட்ட பையன். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் பொழுது லேடி பை 3 பேருக்கு முன்னால வந்து நிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதா சாமின்னு 3 பேரும் பிச்சு புடுங்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடி வர அந்த பக்கம் தாத்தாவும் பக்தி பழமும் தோஸ்தோட பாடி எடுத்துட்டு போயிட்டு மீதி 3 பேர்கிட்ட காட்டுறாங்க. இவங்கிட்ட இன்னும் டைமண்ட் இருக்காண்டா, அதை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு இவங்க பேசிட்டு இருக்க பேய்க்கு பயந்து ஓடிட்டு இருந்த 3 பேரும் இந்த 5 பேர் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட சவுண்டு கேட்டதுனால தோஸ்தோட பாடியை மறைச்சே ஆகணும்னு தோஸ்தோட வாய்க்குள்ள சோளத்தை வச்சு அடைச்சு அவனோட முகத்தை மறைக்கிற மாதிரி சாக்க போட்டு விட்டு
தோஸ்த ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி இந்த அஞ்சு பேரும் நிக்க வைக்க, அதுக்கப்புறமா மூணு பேரும் இங்க ஓடி வராங்க. வந்தவங்க இங்க இருக்க அஞ்சு பேரை பார்த்ததும் நம்ம பயந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு சடன் ரேக போட, பின்னால் வந்துட்டு இருந்த ஜூனியர் ஹீரோ மேலே இடிச்சிடுறான். இதனால் ஹீரோ கையில் வச்சுருந்த கண்ணு தெரியாதனமாக ஃபயர் ஆகிடுது. ஒரு புல்லட் சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கா இல்லையா தோஸ்து, அவனோட கால்லையும் பட்டுருது. பட் இது பொம்மைன்னு நினச்சமே இன்றைக்கி இந்த அஞ்சு பேர்கிட்டையும் நம்ம அசிங்கப்பட்டதை காட்டக்கூடாதுன்னு ஸ்பை கேஷுவலாக அவனோட மொபைலில் செல்ஃபி எடுக்கிறான். அடுத்தது மூணு பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹபாடா ஒரு வழியாக போயிட்டானுங்கன்னு இந்த அஞ்சு பேரும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேஸ் சம்பந்தமாக விசாரிக்கணும்னு இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் இப்போ ஹீரோ தெரியாதனமாக ஷூட் பண்ணாரு இல்லை, அதனால் கீழே விழுந்து கிடக்கிற புல்லட்டையும் சோளக்காட்டு பொம்மையிலேருந்து ரத்தம் வரதையும் பார்த்துடுறாரு. ஆஹா, இவனுங்க ஒரு டேஞ்சர் டைபாலிக் போலியே, தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டமேனு போலீஸ்காரர் பதறிட்டு இருக்க கேப்பிலேயே ஃபேமிலி மெம்பர்ஸ் அஞ்சு பேரும் கையில் ஒரு ஒரு ஆயுதத்தோட போலீஸ்காரனுக்கு சுத்து போட்டுடுறாங்க. இதனால் பயந்து போன போலீஸ்காரன் வாக்கி டாக்கி மூலயமா இவரோட டீம் கிட்ட, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பேக்கப் வேணும்னு கதறிக்கிட்டே ஓட, அஞ்சு பேரும் இந்த போலீஸ்காரங்களுக்கு பின்னாலேயே ஓட. அந்த பக்கம் ஹீரோ கடைசி வரைக்கும் தோஸ்த கண்டுபிடிக்க முடியலன்ற விரக்தியில் இருக்கிற சைக்கோவியாச்சு காப்பாற்றி ஆகணும்னு ஜூனியரையும் ஸ்பையையும் கூட்டிக்கிட்டு கிளம்ப, போகிற வழியில் ஸ்பை ஒரு செல்ஃபி எடுத்தான்ல, அதை ஹீரோ கிட்ட காட்டி, ஜி இது செம்மையாக இருக்குல்லன்னு சொல்ல, எந்த டைம்லடா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ எதர்ச்சியாக மொபைலில் வாங்கி ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஹீரோ ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்குறப்போ சோளக்காட்டு பொம்மையில் கை தெரியுது, கையில் ஒரு விரல வர காணும். ஆடா டேய், இது தோஸ்தோட உடம்பு தாண்டா, தோஸ்த் அந்த அஞ்சு பேர்கிட்ட தானா இருக்கான், திருப்பிடா காரன்னு ஹீரோ சொல்ல, ஜூனியரும் ஒரு ட்ரிப்ட் அடிக்க அப்படியே இன்னொரு பக்கம் போலீஸை துரத்துக்கிட்டு அஞ்சு பேர் ஓடனானுங்கல்ல போலீஸுன்னு கூட பார்க்காம, அந்த அஞ்சு பேரும் இவரை கண்ட மண்ணை இவனுங்க போலீஸை போட போன கேப்லேயே சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருந்த தோஸ்த் தப்பிச்சு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இவனோட நேரம் எங்கே போனாலும் விதி சுற்றி சுற்றி இவனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மின்னல் இவனுக்கு மேலே வந்து பாயுது. இது அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த ஹீரோவும் பார்த்துடுறாரு. ஸோ காரை நிறுத்திட்டு தோஸ்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்குறப்போ ஆள் மயக்கமாக இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல, ஆனால் இவனோட காலில் இவனோட கழிவு இருக்கிறத ஜூனியர் பார்க்குறான். அதை எடுத்து நோண்டி பார்க்குறப்போ தோஸ்து வாயில் போட்டு முழுங்கினால டைமண்ட், அந்த ஒம்பது டைமண்டும் அந்த கழிவில் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டான்னு ஹீரோ ஜூனியர் கிட்ட சொல்ல, ஜூனியர் அதை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். அடுத்து தோஸ்தோட உடம்பு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு தோஸ்த காருக்குள்ளே ஏற்ற போகிறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அஞ்சு பேரும் இந்த இடத்துக்கு வந்து நின்றுறானுங்க. வந்தவனுங்க தனித்தனியாக பிரிஞ்சு ஹீரோ கிட்ட ஒரு பக்கம் ஜூனியர் கிட்ட ஒரு பக்கம் ஸ்பை கிட்ட ஒரு பக்கம்னு மல்லு கட்டிகிட்டு இருக்க, இந்த சண்டைக்கு நடுவில் ஹீரோவோட கண்ணு கீழே விழுந்துருது. அந்த கண்ணை கையில் எடுத்த ஸ்பை கண்ணாடி பையனோட காலிலே ஒரு புல்லட் இறக்கிடுறான். அவனோட காலிலிருந்து ரத்தம் ஆறாக வந்துட்டுருக்கு. இதனால் அந்த அஞ்சு பேரும் பதறி போக, இதுதான் சாக்கு இப்படியே தப்பிச்சாதான் உண்டுன்னு ஹீரோவும் அவரோட ரெண்டு ஆளுகளும் காருக்குள்ளே ஏறுறாங்க. காரும் இங்கேருந்து கிளம்புது. ஒரு வழியாக தப்பிச்சிடோண்டா சாமி அப்படின்னு யோசிச்ச ஜூனியர் பக்கத்தில் இருக்க ஸ்பைய பார்த்து, டேய் சூப்பர் ஃபாஸ்ட் சுப்ராயா, நீ தான் காரை ஓட்டுறன்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க. அப்போ காரை ஓட்டுறது யாரடான்னு டிரைவர் சீட்டை பார்த்தா லேடி பேய் தான் காரை ஓட்டிகிட்ருக்கு. அது கூட என்னமோ பல நாள் பழக்க வழக்கம் வச்சுருந்த மாதிரி ஹாய்டி ஒன்று பேய் ஹீரோவை பார்த்து சொல்ல, மூணு பேருக்கும் ஹீரோக்குள்ளேயே நடுங்கி போயிடுது. காரும் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ ஒரு வீட்டில இருந்து கண்ண முழிக்கிறாரு. இந்த வீட்டுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அஞ்சு பேரை பார்த்தோம்ல, அந்த அஞ்சு பேரும் வராங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தால் என்னடா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்களா, சரி ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு போங்கன்னு அந்த அஞ்சு பேரையும் வீட்டில் கூப்பிட்டு தங்க வைக்க, இதே வீட்டில் தான் இப்போ பேயா இருக்க பொண்ணும் இருக்கா. இப்படி இந்த வீட்டில் தங்கலான்னு வந்த அஞ்சு பேரும் நைட்டோட நைட்டா தங்க வச்ச ஆளையே கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம பேயா இருக்கிறா இல்லையா பொண்ணு, அவளையும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்த விஷயங்களை பேய் ஹீரோவுக்கு விஷுவலாக காட்ட, ஆக அந்த அஞ்சு பேரும் உன்னையும் உன்னோட அப்பாவையும் கொலை பண்ணியிருக்காங்க, இதுக்காக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தானே என் பின்னால் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க. கரெக்டான ஹீரோ கேட்க, அட பலகால பைத்தியம், நான் உங்களை சுற்றி சுற்றி வந்ததுக்கு காரணம் நீங்கள் இந்த ஃபேமிலியில் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான், உன் ஃப்ரெண்டு இந்த ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சதும் அவனை உசார் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்குள்ளே லைட்டை பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி எரிய வச்சேன், சரின்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு செவுத்துக்கு பின்னால் தோஸ்தோட உடம்பை மறைச்சானுங்கல்ல, அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் ரூமில் இருந்த மரபொம்மைகள் எல்லாத்தையும் செவுத்தை பார்த்த மாதிரி திருப்பி விட்டேன், அதையும் உங்கள் ஆளுங்க புரிஞ்சிக்கல, சரி எல்லாம் போச்சு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு நீங்கள் மூணு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஃபோன் ரிங் ஆச்சு இல்லை, அந்த ஃபோனை ரிங் அடிக்க வச்சதே நான் தான், நீங்கள் மட்டும் ஃபோனை எடுக்கலான்னு கிட்ட வந்திருந்தீங்கன்னா வெளியே தோஸ்தோட உடம்பு தூக்கிட்டு போயிருந்தால் தாத்தாவையும் பக்தி பழத்தையும் பார்த்துருப்பீங்க, இப்படி உங்களுக்கு இவ்வளோ சிக்னல் கொடுக்குற எதையுமே புரிஞ்சிக்காமல் விட்டுட்டீங்க, இனிமேலாச்சும் உசாராக இருந்துக்கோங்களான்னு பேய் திரும்பவும் ஹீரோவை பிரசன்ட்டுக்கு அனுப்பி வைக்க, ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ளே இருக்காரு. காரில் இருந்த வர பெட்ரோல் ஆகி கார் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ கார்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக மூணு பேரும் காரை விட்டு வெளியே வந்து காருக்குள்ளே இருக்க தோஸ்தோட பாடியையும் வெளியே எழுக்கிறாங்க. ஆனால் வெளியே எழுக்கிறதுக்கு முன்னாலேயே நெருப்பு தோஸ்தோட உடம்புல பரவிடுது. அதை அணைக்கிறதுக்கு இந்த மூணு பேரும் பண்ணுறானுங்க பாருங்க ஒரு கூத்து. எப்படியோ ஒரு வழியாக நெருப்பெல்லாம் அணைச்சு முடிக்க இன்னமும் தோஸ்து சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்கான். நண்பா உன எப்படியாவது காப்பாத்திடுறேன்டா நான் அப்படின்னு ஹீரோ தோஸ்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, கார் குழந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா,
தெரியாதனமா ஜூனியரோட கண்ணு காருக்குள்ள விழுந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கண்ணும் நெருப்புல சேர்ந்து எரியவே கண்ணு தானா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து வெளியே வந்த புல்லட்டு தோஸ்தோட உடம்புல 5-6 தடவை இறங்குது. காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடான்னு யோசிச்ச மணிக்கு தோஸ்த் அவனோட உயிரை விட, எப்பாடா ஒரு வழியா இப்பவாச்சும் இவனை சாக விட்டீங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, இதனால ஹீரோ செம்ம வெறி ஆயிடுறாரு. என் நண்பனோட சாவுக்கு காரணமான அந்த 5 பேரையும் சும்மாவே விட மாட்டேன்னு சபதம் எடுத்த ஹீரோ இவர்கிட்ட இருக்க டைமண்டை ஸ்பை கிட்ட கொடுத்துட்டு, தம்பி ஸ்பை இந்த டைமண்டை பத்திரமா பாத்துக்கோ, அதோட என் நண்பன் இருக்கான்ல இவனோட உடம்ப நீ தான் சேஃப்டியா மலை மேல இருந்து கீழே கூட்டிட்டு போனோம்னு ஹீரோ சொல்ல, ஜி இனிமேல் இவர் உங்க நண்பன் இல்ல என் நண்பன், நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு தோஸ்தோட உடம்பு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஸ்பை காட்டுக்குள்ள நடந்து போக, இந்த காம்போல வாங்கின கக்கூஸ் வாலிங்க மாதிரியே ரெண்டு இருக்குங்களே அங்குளும் ஆண்டியோமா அவங்க தோஸ்த பாத்துறாங்க. இந்த ரெண்டு பேரும் தோஸ்த ஃபாலோ பண்ணிட்டு போக, இன்னொரு பக்கமா காட்டுக்குள்ள போன ஜூனியர் பக்தி பழத்தை பாத்துறான். அந்த பக்கமா கண்ணாடி பையன் தாத்தா கிட்ட இருக்கிற டைமண்டை திருடலான்னு தாத்தாவோட ரூமுக்கு போய் டைமண்டை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா ரூமுக்கு வெளியே தாத்தா நிக்கிறாரு. யார் ரூமுக்கே வந்து திருடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து போச்சா ராஜான்னு சொன்ன தாத்தா கையில ஒரு கத்தி எடுத்து கண்ணாடி பையனை கண்டந்துண்டமா வெட்டி சாகடிச்சதுக்கு அப்புறமா அவங்கிட்ட இருந்து புடுங்கின டைமண்டை ஒரு வாஷ் மெஷினில் வச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு டைமண்டை பார்த்தா இவர் வச்ச டைமண்டை காணும். எங்கடா போச்சு டைமண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தலா இதையா தேடிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரல் கேட்குது. எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது ஹீரோ. ஹீரோவை பார்த்த தாத்தா, தம்பி மரியாதையே டைமண்டை கொடுத்துரு, நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன், இல்லைனா உன்னை இங்கேயே அடிச்சு அரிசுமாவா ஆக்க வேண்டியதா இருக்கும்னு தாத்தா மிரட்ட, ஹீரோ அவரோட கண்ணை தேடினா கண்ணை காணும். ஹீரோ கண்ணை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல, இந்த டைம்ல இங்க இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோ தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட, காட்டுக்குள்ள இருந்தா அங்கிளும் ஆண்டியும் ஸ்பைய லாக் பண்ணி டைமண்ட் எங்கடான்னு கேட்டு மிரட்டுறப்போ ஹீரோ இவங்கிட்ட கொடுத்த டைமண்டை இவன் அங்கிள் கிட்ட எடுத்து கொடுத்துட்றான். ஒரு வழியா டைமண்ட் கிடைச்சு போச்சு, அப்புறம் என்ன உன்னை போட வேண்டியதுதான் அங்கிள் சொல்ல, ஆண்டி அவளோட பாக்கெட்லேருந்து ஒரு கண்ணை எடுக்கிறான். ஹீரோ தவற விட்டார் இல்லையா, அந்த கண்ணு தான் இது. இந்த கண்ணை வச்சு இவங்க ஸ்பைய போடலான்னு பார்க்க இன்னொரு பக்கம் ஜூனியரும் பக்தி பழமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ பக்தி பழம் த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோலாம் காட்டுறான். ஏதோ ஒரு கடவுளை பார்த்து இவன் வேண்டான், அந்த கடவுள் இவனோட உடம்புல இறங்கிக்குது. அந்த கடவுளை மாதிரியே இவன் ஜூனியர் கிட்ட சண்டை போட்டு மல்லு கட்டிட்டு இருக்க இந்த பக்கம் காட்டுக்குள்ள நுழைஞ்ச ஹீரோ ஜூனியரோட பேரை சொல்லி எங்கடா இருக்கிறேன்னு கத்திக்கிட்டே போறப்போ தாத்தா அங்கங்க மறைஞ்சு மறைஞ்சு ஹீரோவோட உடம்ப கண்டமேனிக்கு கத்தியால கிழிச்சிட்டு இருக்க அந்த பக்கம் ஆன்டி ஸ்பைய போடலான்னு பார்த்தா இல்லையா, அப்படி இவன் ஷூட் பண்ண போறப்போ வேணா சுடாதரின்னு அங்கிள் கத்துறாரு. பட் இவன் துப்பாக்கியில ட்ரிகர் அழிட்டிடுறான். அப்படியே ஒரு பிளாக் எஃபெக்ட் போட்டாங்க. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா செத்தது ஸ்பை இல்ல ஆன்டியும் அங்கிளும் இவங்களால குழப்பண்ணப்பட்டு பேயான அந்த பொண்ணுதான் இந்த ரெண்டு பேரையும் போட்டு தெளியிருக்கா. இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அங்கிள் ஸ்பை கிட்ட இருந்து வாங்கின டைமண்ட் கவர்ல டைமண்டே இல்ல, வெறும் கல்லு மட்டும் தான் இருக்கு. ஹீரோ இதை மாத்தி கொடுத்திருக்காரு. இது நமக்கு தெரிய வர ஜூனியரும் பக்தி பழமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படி இப்படின்னு ஜூனியர் ஒட்டுமொத்த வித்தையையும் இறக்கி பக்தி பழத்தோட சோழிய முடிக்க கடைசியா தாத்தாவா காட்டுறாங்க. ஹீரோ ஜூனியரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அந்த சவுண்டு கேட்கற திசையில தாத்தா நடந்து போக ஒரு இடத்துல டைமண்ட்ஸ் எல்லாம் செதறி கிடக்கு. டைமண்ட்ஸை நோக்கி தாத்தா போறப்போ இதுக்கு முன்னால காட்டுல மிருகங்களை பிடிக்கிறதுக்காக டிராப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிராப்ல தாத்தா மாட்டிக்கிறாரு. தாத்தா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மரத்துக்கு பின்னால இருந்து வெளியே வந்த ஹீரோ, என்னடா ஓசோன் லேயர் ஒட்டுண்ணி மாட்டிக்கிட்டியா, உன்னை பிடிக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு செட்டப்பே பண்ணேன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணாருன்றத காட்டுறாங்க. ஹீரோ அவரோட மொபைல்ல ஜூனியரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி மொபைல டிராப் இருக்க இடத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல டைமண்டையும் செதற விட்டுருக்காரு. இது தெரியாம இங்க வந்து தாத்தா லாக் ஆயிட்டாப்புல. இப்ப தாத்தா லாக் ஆனதுக்கு அப்புறம் சரிடா உன்னை நான் பாத்துக்க வேணா அதுவே பாத்துக்கும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போக பேயே வந்து தாத்தாவோட கழுத்தை திருப்பி தாத்தாவோட கதையை முடிக்குது. எல்லாம் முடிய அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்கள்ட்ட இப்ப இறந்து போன 5 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அப்பாவையும் பொண்ணையும் கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை ஹீரோ சொல்ல இங்கதான் ஹீரோவுக்கும் நமக்கும் ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. ஹீரோ போலீஸ்ட்ட மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் இல்லையேங்க நீங்க சொன்ன வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு, பட் அவருக்கு பொண்ணெல்லாம் யாரும் இல்லையே, அப்போ இறந்து போனவரும் சரி இப்ப இருந்த 5 பேருமே சரி ஜெயில ஒன்னா இருந்தவங்க தான், நீங்க வேணா அந்த போட்டோவை கூட பாருங்கன்னு போலீஸ் ஹீரோ கிட்ட போட்டோவை காட்ட இந்த போட்டோல எந்த பேய் ஹீரோ கிட்ட மேட்டர் எல்லாம் சொல்லிச்சோ அந்த பொண்ணும் இருக்கா, அப்ப இந்த பொண்ணு யாருன்னு ஹீரோ விசாரிக்க இந்த பொண்ணா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன கைதிங்கெல்லாம் தப்பு பண்ண கூடாதுன்னு ரிலீஸ் ஆன கைதிங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு இந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுப்பா. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த வீட்டுல ஒருத்தவர் இறந்து போனதா சொன்னீங்கல்ல அவருக்கும் இவ தான் கவுன்சிலிங் கொடுத்தா, பட் அதுக்கப்புறம் ஆள் எங்க போனானே தெரியல, அவளை நாங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்ல சேர்த்துட்டோம்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல இப்பதான் ஹீரோவுக்கு ஒட்டுமொத்த உண்மையும் புரியுது. இந்த பொண்ணும் ஒரு கேடி பில்லா கிளாடி ரங்காதான், ஆக்சுவலா செத்து போனாங்களா 5 பேரு, இந்த 5 பேரும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க ஒரு ஆள் தனியா தான் இருக்கான், அவனை நீங்க போட்டு தள்ளிட்டு அந்த வீட்டை எடுத்துக்கோங்கன்னு அந்த வீட்டுக்கு இவ தான் 5 பேரையும் கூட்டிட்டு போயிருக்கா. பட் போனவனுங்க அந்த ஒரு ஆளை போட்டு தள்ளினதோட மட்டும் இல்லாம நீ இருந்தா வீட்டுல உனக்கும் பங்கு தர வேண்டியது இருக்கும்னு இவளையும் போட்டு தள்ளியிருக்காங்க. சரி இவதான் பேயா மாறிட்டாலே எப்ப வேணா இவ 5 பேரை போட்டு தள்ளியிருக்கலாமேன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். அப்படி இவளால பண்ண முடியாது, ஏன்னா இந்த 5 பேர்ல ஒருத்தவனா பக்தி படம் இருக்கான்ல, இவனுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம், மந்திரம் மாந்திரிகள்லாம் நிறைய பண்ணுவான்,
அதனால அந்த லேடி பேயால இந்த அஞ்சு பேரை ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்துச்சு. இப்ப ஹீரோ வந்ததும் ஹீரோ கிட்ட போய் சொல்லி இவ மேல ஹீரோவுக்கு ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்தி ஹீரோவை ஒரு துடுப்பு சீட்டா பயன்படுத்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் அஞ்சு பேரையும் நைட் டைம்ல தனித்தனியா பிரிய வச்சு இவன் நினைச்ச மாதிரியே அஞ்சு பேரோட சோழியையும் முடிச்சிருக்கான். இவன் தோஸ்தோட காருக்கு முன்னால போய் நின்னு தோஸ்த டைவர்ட் பண்ணி கார் ஆக்சிடென்ட் ஆக வச்சதுக்கு காரணமும் மேபி இவன் அந்த வீட்டுக்குள்ள போனா அஞ்சு பேரையும் பிரிக்க முடியுமான்ற காரணத்துக்காக தான். இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வர அடி பாவி பேயே இப்படி ட்ரிக் பண்ணி என்ன ஏமாத்திட்டேடி அப்படின்னு ஷாக்காக நடந்ததே யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, நடந்தது நடந்து போச்சு, சைக்கோன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கானே அவனையாச்சும் காப்பாத்துவோம்னு ஹீரோ சைக்கோவை காப்பாத்தலான்னு போக வில்லனோட இடத்துல ஒருத்தவன் விடாம எல்லாருமே செத்து போய் கிடக்குறானுங்க. இந்த அஞ்சு தலை ஆக்டோபஸ் வில்லன் உட்பட எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா இவனுங்க கிட்ட அடிபட்டு கிடந்தானே சைக்கோ அவனே தான். சைக்கோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே ஒரு மேட்டர் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கிறப்போ பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிடுவான்னு. அவன் அவ்வளோ பெரிய கிராக்கு அவனே பிடிச்சி வச்சிருக்க அவன் சரியான தருடம் பார்த்து ஒட்டு மற்ற பேரையும் போட்டு தள்ளியிருக்கான். இப்போ உள்ள போன ஹீரோ சைக்கோவை காப்பாத்தி காருக்குள்ள ஏத்த டைமண்ட் இன்னமும் ஹீரோ கிட்ட தானே இருக்கு. இந்த டைமண்ட் மொத்தத்தையும் ஹீரோ ஸ்பை ஜூனியர் சைக்கோ நாலு பேரும் பிரிச்சுக்கலான்னு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்க காருக்கு பின்னால இருந்து தோஸ்தோட சவுண்டு, ஏன் எனக்கு டைமண்ட்ல பங்கு தர மாட்டீங்களான்னு. இதை கேட்டதும் ஐயோ பேயின்னு நாலு பேரும் நாலு திசையில ஓட்ட முடிக்க அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.